வந்து பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே வைக்கிற கண்டிஷன்ஸ்லாம் என்ன இன்னைக்கு? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அந்த மாதிரிலாம் இப்ப யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியுதா, பிளாகிங் பண்ண தெரியுதா, அந்த மாதிரிதான் எக்ஸ்பெக்டேஷன் இப்ப வந்து நிறைய இருக்குது. சேலம் சைடு தர்மபுரி சைடு செட்டில் ஆயிருங்க, பசங்களை வந்து அங்க கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பசங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க வரணும்னு நினைப்பாங்க. இப்ப வந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்துருங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. மாமியார் மாமனார் வந்து பாக்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க, பயமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்ப வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அந்த மொமெண்ட் வரும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிட்டு நடுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ மாறி போச்சு. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க? என்னங்க போடல, பையன் பேர் கேட்டுட்டு போட்டோவை பார்த்துட்டு அடுத்து அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு வீடு வச்சிருக்கான், பை பை டாடா குட் பை கயா, எவனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கான், அதுக்கப்புறமா வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதைதான் வந்து மெயினா பாக்குறாங்க. பையனோட கேரக்டர்ல செகண்டரியா தான் பாக்குறாங்க. கேரக்டர் செகண்டரி ஆயிடுச்சு, செகண்டரி ஆயிடுச்சு. தலைவா என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் முன்னாடி ஆனது. அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும், உனக்கு நாய் பிடிக்குமான்னு கேட்டா அந்த பையன் வந்து எனக்கு நாய் பிடிக்காது அப்படின்ட்டான். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு அடுத்து ஒரு பையன் வந்தாங்க, அந்த பையன் நாய் பிடிச்சிருக்காருன்னு, அந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு மேரேஜ் எல்லாம் ஆயிடுது. இல்ல புரியல. இப்ப வந்து நாய் வாங்கி தெரியா அப்படின்னு போய் அந்த பையன் கேட்டா, எனக்கு பிடிக்கும் நாய், எங்க அம்மாவுக்கு பிடிக்காது டி நாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. என்ன சொத்து இருக்கு அப்படின்றது பாக்க போய் இப்ப வந்து பையன் பேர்ல என்ன சொத்து இருக்கு, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல, பையன் பேர்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட் வரைக்கும் வெரிஃபை பண்ண ஸ்டோரி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் செக், டபுள் டாக்குமெண்ட் அப்பலாம் நிறைய பிரச்சனை இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு விஷயம் தெரியலனா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஏதாவது லீகல் பிரச்சனை இருக்கான்னு. என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற, என்னடி சொல்ற. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து எங்க வர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களோட பே ஸ்லிப்பு, அவங்களோட ஐடி கார்டு இதெல்லாமே வந்துட்டு கேக்குறாங்க. மாப்பிள்ள உண்மையாவே இங்கதான் வர்க் பண்றாரா, இவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றாரா அப்படின்ற பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் கூட நடக்குது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி சார்? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க அங்கதான் வர்க் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சில பேர் டிகிரியிலே போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்குமே வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. டு பி ஃபிராங்க், நானுமே பர்சனலா மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பிகாம் வித் எம்பிஏ அதுல இருந்தது. ஓகேங்களா, நமக்கு தான் இப்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேம போய் எஃபில போட்டு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அந்த பர்சன் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்காங்க. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. இந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நான் நாலு ப்ரொஃபைல் பாத்திருக்கேன். பிளஸ் நான் ஒரு அட்வொகேட் அப்படிங்கறதுனால தமிழ் மேபி அந்த மேட்ரிமோனி ஐடிக்கே நான் கம்ப்ளைண்டா போட்டேன். அவங்க என்னன்னே தெரியாது. ஒரு 60,000 அவங்க போட்டது 2 lakhs. இல்ல இத கேட்டிங்களா இப்ப ரெண்டு அடே ஓன்னா மட்டும் நீ விட்டுருமா? 2 லட்சம் ரூபாய் நீங்க அதல போட்டுந்தீங்களே, 60,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறீங்களேன்னு. நான் கேட்கவே இல்லங்க சார், நான் கேட்கவே இல்ல. எப்படி லூசரா? லூஸ் இல்லனே, மென்டல் வேணா. மேபி 3 இயர்ஸ் ஆயிடுது மேரேஜ், இப்ப ஏறி இருக்கலாம், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா மேரேஜ் ஆன புதுசுல போய் தான்
செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதை விட முக்கியமான வெரிஃபிகேஷன் எதுன்னா மாப்பிள்ளைக்கு முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா தான் பாக்கணுமே. அப்படி போடுங்க. ஏன் வச்சுக்கோங்களே, உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. என் பையனுக்கு பொண்ணே அமையலமா, நீ தான் முத பொண்ணு தங்கங்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மாசத்துல ஓடிட்டாமா, நாலு நாள ஓடிட்டாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அப்பா அது முத கல்யாணமா ரெண்டாம் கல்யாணமா? அது முத பாக்கணும் சார். உங்க வீட்டுக்கார வந்திருக்காரா? ஆ, அந்த எய்தாப்ல இருக்காங்க. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராதே சேராதேன்னு எல்லாம் என்ன சொல்லணும். கல்யாணம் பண்ணுவோம், நாங்க கண்டிஷன் போட்டு தான் அவருக்குமே பண்ணது. என்ன என்ன கண்டிஷன் போட்டீங்க? முத கல்யாணம் தான் பண்றீங்களா, ரெண்டாவது கல்யாணமா இல்ல? அது லவ் மேரேஜ்ங்கறனால அது தெரியல. நான் தான எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்குமே யா லவ் பண்ணிருந்தீங்கனா எனக்கு பிடிக்காது, உண்மையே சொல்லிரணும். இல்ல பைய என்ன யாரும் லவ் பண்ணல. அவர் லவ் பண்ணிருந்தாலும் சொல்ல முடியுமா? சோதி கல்யாணமே, சோதி கல்யாணமே. ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட், ஆனா நம்ப பா தைரியமா அப்படினாரு. சரின்ட்டேன். அதே போல அவர் சமைக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். இது சொன்னீங்க, ஆனா என் காதுல இதுறாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. ஒரு பொண்ணே எங்க வீட்டுல செல்லமா வளர்த்துட்டாங்க, என்னால தெரிஞ்சதை நான் சமைப்பேன். சுருக்கமா சொல்லும் போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம், பட் சாப்பிட விடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சமையக்காரர் தான், நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்க, அதனால நீங்க எனக்கு சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன். இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணு கிட்ட பேச வரவங்களுக்கு அந்த வெக்கனான கூச்சம் அந்த அதை வச்சுதான் சார் நாங்க கண்டுபிடிப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்ப இப்படி இந்த வச்சுட்டு மாப்பிள்ளாரு தனியா கூட்டிட்டு போனேன். தம்பி என் குழந்தை, தம்பி நீங்க லவ் பண்ண என்ன சொல்லிருங்க. மதனி அப்படியெல்லாம் இல்ல மதனி, ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க, பட் நான் விரும்பல. விரும்பினாங்க, நான் விரும்பல. ஒருவேளை அவரு விரும்பி இருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? அது சொல்லும் போதே இழுவ வரும்ல சார். இல்ல மதனி, அதே மாதிரி கண் போய் சொல்லாதுல்ல. ஐயோடாயி பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம். இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க, குடிக்கும் போது ஒரு மொழி மொழிப்பாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே அப்படி மேல பாப்பாங்க கீழே பாப்பாங்க. குடிக்காம இந்த ஏ என்னமா குடிக்காம வந்திருக்க, என்னமா பேசுற அப்படின்னு சவுண்ட் வேற வாய்ஸ் கூடும். சிரிக்கிறாணி வெக்கமா இல்ல? பயங்கரமான ஆளுங்க. மாடுலேஷன்ல வச்சு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த இங்க இங்க வச்சு கண்டுபிடிப்பேங்கிறீங்க. ஸ்கேன் பண்ணி வாழை பார்த்து பத்திருக்கல சார். இந்த ஒத்துக்கிட மனசுலனாலும் எடுத்துட்டு போறாங்க. எனக்கு ஒரு டிகிரி வாங்கின மாப்பிள்ள போதும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட. இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், எனக்குமே வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. ஐ அம் 30 நவ். பொண்ணு 12 டிகிரி அட்வகேட், அத்திம்பர புடிச்சவளா இருப்பா. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். ஏய் பாட ரெடியா? ஆச்சுங்க. அவங்க பிஹெச்டி முடிச்சிட்டு ஏஜ் பாரணும்னா சிங்கிள் டிகிரியா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, அப்பதான் அது அந்த பொண்ணுங்க வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வரதே இல்லை. மாசா எத்தா கேப்டன், யாராவது இவ்வளவு படிச்சவங்க ஒரு விவசாயி வீட்டு பையனை ஒரு விவசாயம் பாக்குற பையனை கட்டிக்கிறாங்களா சார்? விவசாயம் பாக்குறவங்க நீங்க ஐயரா படிச்சுட்டு வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? எங்கெல்லாம் ஐடி ஃபீல்டை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வர்றாங்க. இவங்களோட என்னெல்லாம் என்னன்னா சொகுசா வாழணும், சோபிசி கட்டடா இருக்கணும், கார்ல போகணும். Women.